ரிலீஸ் பண்ணிக்கணும். ஹே கைஸ் வணக்கம், ஃபிஷ் வித் ஹனிஷோட புதிய வீடியோ போங்க எல்லாரும் வரவேற்கேன். சாரி நேற்று போட வேண்டிய வீடியோ பர்சனல் எமர்ஜென்சி இருந்ததுனால டிலே ஆயிடுச்சு. இன்னைக்கு ஒரு பம்பர் வீடியோ, ஒன்று இல்லை ரெண்டு இல்லை மூணு மீன், மூணு நல்ல மீன் இல்லை ரெண்டு ஜிடி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஜே. ஆனால் இது எதுவுமே ஈஸி கிடையாது. நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து இந்த நாளில் வந்து காலையில் 6 மணிக்கு நான் ஸ்பாட்டில் போனது. எனக்கு முதல் மீன் அடிக்கிறது காலையில் 10:30 மணிக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு முக்கால் மணி நேரத்தில் நான் மீனை பிடிச்சிட்டேன். பட்டு இதுக்கு பின்னாடி வந்து உழைப்பு, பயங்கரமான உழைப்பு, ஒரு நல்ல வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நல்ல ஜிடி பிடிக்கிறோம், ஒரு எம்ஜே பிடிக்கிறோம், கூட பார்த்தீங்கன்னா சின்ன ஜிடி ரிலீஸ் பண்ணுறோம், ஒரு நீடில் ஃபிஷ் ரிலீஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி வந்து நல்ல ஈவெண்ட்ஃபுல்லான வீடியோ. அப்புறம் கூட குக்கிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து தொம்காப்லா, தாய்லாந்து ஸ்டைலில் வந்து நம்ம தொமியம் மாதிரி மாடலில் உள்ள கொஞ்சம் கோகோனட் மில்கில் பண்ணுற, ரொம்ப உரப்பு இல்லாமல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி உள்ள ஒரு சூப்பு. நம்ம எம்ஜேயை வச்சு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி போன வாட்டி உள்ள எம்ஜேயில் பண்ண வேண்டியது, அது ஒரு கசன் கொடுத்ததுனால இந்த இதில் பண்ணியிருக்கோம். ரெசிபி நல்லா வந்திருக்கு, எனக்கு ரொம்ப ஃபேவரேட்டான ரெசிபி, நான் ரசித்து பண்ணி சாப்பிட்ட ரெசிபி, நீங்களும் கண்டிப்பாக ரசிப்பீங்க. அப்புறம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கீவரை பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அன்றைக்கும் நம்ம மிஸ் ஆகிடும், அது நடந்தது ஒரு 6:30 டைம். அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி மீன் அடிக்கிறது 10:30 மணிக்கு, இவ்வளோ டைம் வந்து நமக்கு இதாக இருக்கும். வந்து வந்து ஒரு 8:30 மணி இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா தண்ணி இறங்கிட்டு இருக்கு, ஓரளவு வந்து கலங்கலாக இருக்கு. இப்போ நேரத்தில் தண்ணி எப்படி மாறும் பாருங்க, நமக்கு மீன் ஆக்டிவிட்டி கிடைக்கிற நேரத்தில். நம்ம முதல் ஜிடி ஸ்ட்ரைக் இருக்கு, ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா பேட்டரி டவுன் ஆனால ஃபுல் லேண்டிங் வரைக்கும் எடுக்க முடியல. ஒரு குட்டி ஜிடி நம்ம ரிலீஸ் பண்ணிட்டோம். ரிலீஸ் பண்ணிக்கிறோம். ஓகே படி குட்டி நீடில் ஃபிஷ். நீடில் ஃபிஷ் பார்த்தீங்கன்னா வேகமாக நம்ம ரிட்ரீவ் பண்ணால் டக்குனு அடிக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வந்து வேகமாக ரிட்ரீவ் பண்ணால் டக்குனு அடிக்கும். ரிலீஸ் பண்ணிட்டோம்.
ഡേയ് എന്നാ ഇവിടേക്ക് വേണമാ എന്നാ മീന് വേണമാ വേണന എടുങ്ങ ഇല്ല എന്നാ വിടുവാ തന്നെ വേണം കടിക്കാതെ 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 ഒന്ന ആ കേക്കല കൊല്ലേക്കാ കൊല്ലണ്ട അത് പോട്ടത് നമുക്ക് ആ വീട്ടുക്ക് ആവശ്യമില്ല അടിച്ചത് കൊല്ല ഞാൻ പാട്ട് அடுத்ததாக ஒரு நல்ல இன்ஜி அது பேட்டரியை சேவ் பண்ணுங்கிறதுக்காக வந்து திருப்ப ஆன் பண்ணிட்டு புதிய டோர் மாற்றி கேஸ் பண்ணவொடனே அடிச்சிச்சு செம்ம ஃபைட்டு அது கேஸ் பண்ணி அடித்ததுலேருந்து ஃபைட் பண்ணி லேண்ட் பண்ண வரைக்கும் சரியான எம்ஜே சூப்பரான மீன் எப்படி ஒரு ஒன்றரை கிலோ இருக்கும் அருமையான மீன் சூப்பர் சார் மீன் கூட எவ்வளோ நாளாக ஜிடிக்கு ட்ரை பண்ண ஒன்றுமே கிடைக்கல நான் முதல் சொன்ன மாதிரி தொம்காப்லா இது தாய்லாந்தில் ஒரு ஃபேமஸான சூப்பு காங்கிறது வந்து நம்ம கோகனட் மில்க் பிளாங்கிறது ஃபிஷ் கோகனட் மில்க் வச்சு ஃபிஷ் வச்சு பண்ணுற ரெசிபி நம்ம போன வீடியோவிலே பண்ணியிருக்கணும் எம்ஜே வச்சு இந்த வீடியோவில் நம்ம பண்ணுறோம் எம்ஜியோட ஃப்ளஷுக்கு இது நல்லாயிருக்கும் நம்ம இதை ஆக்சுவலி ஃபில்லே பண்ணி இந்த மீனை எடுக்க போகிறோம் பட்டு ஸ்கின் எல்லாம் ரொம்ப பண்ண மாட்டோம் எம்ஜியில் ஸ்கின் ரொம்ப பண்ணக்கூடாது நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஸ்கின் வச்சுருந்தா மட்டும்தான் இது பார்த்தீங்கன்னா இதோட அந்த பித்தப்பை இந்த பித்தப்பை வந்து மேக்ஸிமம் உடையாமல் வந்து எப்போவுமே க்ளீன் பண்ணுங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மீனுக்கு இந்த பித்தப்பை உடஞ்சதுன்னா அது வந்து ஒரு லேயர் மாதிரி அதை ஒட்டிக்கிடும் கொஞ்சம் அந்த கறியை வந்து ஒரு கசப்பு தன்மை பண்ணுவாங்க
நம்ம என்ன பண்றோம்னா அந்த எலும்பை மட்டும் கொத்தி வச்சுக்கிறோம். இந்த எலும்பு வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டாக் சூப் மாதிரி ரெடி பண்ண போறோம். மீனை வந்து தனியாக துண்டை வெட்டி வச்சுட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எலும்பை இப்போ ஸ்டாக்குக்காக நம்ம வந்து சுட வச்சாச்சு. இது வந்து நல்லா கொதிச்சு வந்து வத்த வைக்கணும். வத்த வைக்கணும் அந்த எலும்பில் இருக்க ஜூஸ் எல்லாமே வந்து அந்த தண்ணியில் வரணும். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூப் பண்ணுற நேரத்தில் அதில் வந்து ஆட் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம நூடுல்ஸ் ரெடி பண்ணுறோம். நூடுல்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நம்ம சாதா பாயசத்துக்குள்ள சேமியா. அந்த சேமியா பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்ச உடனே அந்த சேமியாவை அதில் போடணும். உப்பும் போட்டு அதுக்கு மேலே அந்த சேமியாவை போடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த சேமியா நல்லா வெந்து மேலே வரும். அதுதான் பதம். அந்த வெந்து மேலே வந்து ஆகிற நேரத்தில் வந்து எடுத்துடணும். எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கோல்டு வாட்டரில் விட்டு அதை ஃபுல்லாக ஆற வச்சு வச்சுக்கணும். இது பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டாக் வந்து நல்லா வத்தி வச்சு அதை தனியாக நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கிறோம். இதை வந்து நம்ம சூப் பண்ணுற நேரத்தில் யூஸ் பண்ணலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். இது பார்த்தீங்கன்னா எலுமிச்சப்பழத்தோட செஸ்ட் அதோட தோல் பகுதி சுரண்டி வச்சுருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸுக்கு பதிலாக அடுத்து சின்ன வெங்காயம் இடித்து வச்சுருக்கோம். இது வந்து பேர்ட்ஸ் ஐ சில்லி நல்லா காரமாக இருக்கும். இந்த சில்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நான் காரம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கம்மியாக எடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தக்காளி வந்து சின்ன பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். இது வந்து கொத்தமல்லி இலையோட தண்டு பகுதி எடுத்துருக்கோம். தண்டு பகுதி வந்து லெமன் கிராஸோட ஃப்ளேவர் கொடுக்குறதுக்காக. அப்புறம் வந்து அப்புறம் இலையும் எடுத்துருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி. இது வந்து நமக்கு மாங்காய் இஞ்சி கலங்களோட ஃப்ளேவர் வரணும். அதனால் வந்து கொஞ்சம் ஏலாசாக இருக்க இஞ்சி எடுத்துருக்கோம். அப்புறம் இது வந்து காஷ்மீர் லைம் லீவ்ஸு. இதுக்கு பதிலாக வந்து நம்ம லெமன் சஸ்டே போட்டால் கூட போதும். ஒரு கத்திரிக்காய் எடுத்துருக்கோம் மஷ்ரூம் இல்லாதனால. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை, கொஞ்சம் ஃபிஷ் சாஸு, அப்புறம் கொஞ்சம் புளி கரைசல் கரைசல் எடுத்து திக்காக எடுத்து வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பில் பாத்திரம் வச்சுட்டு நம்ம தேங்காய் பாலை ஊற்றுறோம். நம்ம இஞ்சி துண்டுகளை அதில் போடுறோம். நம்ம இதோட தண்டு போடுறோம். கொரியண்டரோட தண்டு போடுறோம். லெமனோட தோல் பகுதி சீவி வச்சுருக்கிறது போடுறோம். இது போட்டு மிதமான தீயில எப்போவுமே வைக்கணும். எப்போவுமே கொதிச்சு வந்து இது வந்து எதாவது இருக்கக்கூடாது. அந்த குழம்பு உடஞ்சிடக்கூடாது. நீங்கள் நீங்கள் கிண்டுற நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா மெல்லிசாக கிண்டுறோம். லைட்டாக அது கொதிச்சு வந்த உடனே தக்காளி நம்ம அதோட சில்லி போடுறோம். கேஃபர் லைம் லீவ்ஸ் இதை வந்து நசுக்கி போடுறோம். இதில் உள்ள அந்த வாசனை வந்து சூப்பில் கலக்கிறதுக்கு நம்ம இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு லைட்டாக கிண்டுறோம். இன்னும் இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைங்க. லைட்டாக கொதி நல்லா வர மாதிரி. இந்த கொதி வந்த உடனே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க அந்த எலும்போட சூப் அதை வந்து இதில் கூட கலக்குறோம். எப்பவுமே கிண்டுற நேரத்தில் நான் சொல்கிறது கவனமாக பார்த்துடுங்க. வேகமாக கிண்டக்கூடாது. லைட்டாக மெல்லிச மெல்லிச தான் இது பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு சர்க்கரை போடுறோம். நாட்டு சர்க்கரை இருந்தால் அந்த புளிப்பு எல்லாத்தையும் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இதை நம்ம புளிக்கரைசல் புளிக்கரைசல் வந்து சுடுதண்ணியில் போட்டு இப்படி திக்காக பேஸ்ட்டாக எடுத்து வச்சது. அப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் போட்டு நீ வந்து வேக வைக்க போகிறோம். இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வெந்து வரணும். மிதமான தீயில் வெந்து சேர்ந்து வரணும். கடைசியாக எல்லாம் வெந்து வர டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெமன் கூட சேர்க்குறோம். லெமன் வந்து நம்ம புளிப்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுடுங்க. எனக்கு வந்து மிதமாக தேவைங்கிறாங்க லெமன் கம்மியாக போட்டேன். சிலருக்கு வந்து புளிப்பு சுவை வந்து தூக்கலாக தேவைப்படும். அப்போ நீங்கள் லெமன் ஜூஸை வந்து ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். ஏற்கனவே வந்து தக்காளியும் நம்மளுடைய புளி கரைசலும் வச்சு ஊற்றிருப்போம். அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. குழம்பு கொஞ்சம் கூட கொதிக்க விடுங்க. அந்த பார்த்தீங்கன்னா கொதிச்சு கலர் லைட்டாக மாறி இருக்கு. இனி வந்து நம்மளுடைய மீன் துண்டுகளை போடுறோம். மீன் துண்டுகளை போட்டு ரொம்ப வேகமாகலாம் கிண்டக்கூடாது. மெல்லிசை போட்டு இந்த மீன் வந்து உடனே வெந்துடும். ஒயிட் ப்ளஷ் உள்ள மீன்கிறாங்க உடனே வெந்துடும். கடைசியாக வந்து சீசனிங். கடைசியாக தான் இந்த உப்பெல்லாம் போட போகிறோம். இது ஃபிஷ் சாஸ்லேயும் உப்பு இருக்கும். நம்ம சாதா உப்பும் போட போகிறோம். இந்த ஃபிஷ் சாஸ் போட்டதுக்கு அப்புறம் நல்ல மெதுவாக கிளறி உப்பு எவ்வளோ எப்படின்னு பார்த்துடுங்க. பார்த்துட்டு அதுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடைசியாக உப்பை போட்டுக்கிறோம். உப்பை போட்டு கிண்டி இறக்க வேண்டியதுதான். கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு நம்ம சூப்பு வந்து தயாராகிடுச்சு. எப்போவுமே இது வந்து மிதமான கொதிய நிலையிலே தான் பண்ணணும். இன்னைக்கு கடைசியாக எப்படி ப்ளேட்டிங் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க நூடுல்ஸ் எடுத்துகிட்டு
நம்மளுடைய சூப் பவுலில் ஃபஸ்ட் நூடுல்ஸை போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப் அதுக்கு மேலே வந்து ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு துண்டு பகுதிகள்லாம் எடுத்து நம்ம போட்டுட்டு தேவைக்கு சூப்பை போட்டு சாப்பிட வேண்டியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படியே சாப்பிடலாம், இன்னும் வந்து காரம் இதெல்லாம் வேணும்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சாறு போட்டுக்கிடலாம், கொஞ்சம் இடித்த மிளகாலாம் போட்டுக்கலாம். நல்லா ஒரு கிளவு கிளறிங்க. பார்த்தா எனக்கு இப்போவுமே எச்சி வர ஆரம்பிச்சிட்டு, இன்னும் நம்ம டேஸ்டிங்கே ஆரம்பிக்கலை. ஃபஸ்ட் நம்ம மீன் துண்டு, செப்புளி மீன் சூப்பருக்கு அப்புறம் கிங் ஆஃப் ஃப்ளேவர் சான்ஸ் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் நம்ம கரெக்டாக வேக வச்சுருக்கோம், அதனால இந்த சூப்பில் வந்து அது வேறு லெவலில் இருக்கும். ரசிச்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ன மாதிரி ரசிச்சு சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதோட ஃப்ளேவர் எப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பால் கூட எல்லாம் சேர்ந்து செம்ம ரிச்சாயிடுச்சு. அதை அப்படியே எடுத்து சூப்பி நூடுல்ஸோட டேஸ்டே தனி, அந்த அப்படி உறிஞ்சி நீங்கள் சாப்பிடுங்க பார்த்தீங்களா, அது ஒரு தனி ஃபீல். ஓகே கைஸ், வீடியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி வந்து நம்ம கிவ் பற்றி சொல்லிடுறேன் அடுத்த வீடியோவில். நான் அதுக்கடுத்த வீடியோவில் வந்து கரெக்டாக அனௌன்ஸ் பண்ணுவேன் நம்ம ஒரு வாரத்துக்குள்ளே என்ன இது படிப்புன்னு சொல்லிட்டு. இப்போ பொருட்கள் சொல்லிடுறேன், ரெண்டு ஜிமேனோட நம்ம கேபிடல் அவுட்ஹவுஸ் நம்மளுடைய ஆன்லைன் பார்ட்னர் கேபிடல் அவுட்ஹவுஸ் கூட டைப் பண்ணி இந்த கிவ் அவே பண்ணுறோம். நமக்கு 2000 சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜிமேனோட சாஃப்ட் பிளாஸ்டிக் பேக்கெட்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்டர் கிரவுண்டுங்கிற பேக் கூட ஜிக்ஸ் ப்ளஸ் ஒரு ஹெட்லாம்ப் ஃபிஷிங் நைட் ஃபிஷிங் எல்லாம் பண்ணுற ஹெட்லாம்பு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோனோலைன். நான் இதில் என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுற கிவ் அவே இதில் ஒவ்வொரு ஐட்டம் ஒருத்தருக்கு கிடைக்கிற மாதிரி, இப்போ எல்லாத்தையும் ஒரு ஆள் கொடுக்குற மாதிரி இல்லை, எனக்கு கொஞ்சம் ஷிப்பிங் சார்ஜஸ்லாம் ஜாஸ்தியாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் கொடுக்குற மாதிரி பொறுத்துருங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் வந்து நான் ஃபுல் டீட்டெயில்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், இன்னும் சீக்கிரத்தில் வந்து அடுத்து கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ் இந்த மாதிரி நல்ல ஃபிஷிங் வீடியோஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபிஷ் ஆன்.